ஆதாரப்பூர்வமா சிக்கி இருக்கு இந்த காவி கும்பல். இன்னைக்கு அம்பலப்பட்டு போய் நிற்கிறது காவி கும்பல். நான் உனக்கு வரி கொடுக்கறேன், நீ எனக்கு என்ன கொடுக்கற? எங்க ராமரு? நம்ம மகாத்மா காந்தி சொன்ன ராமருங்க. உங்க ராமரு நாது ராம் அப்படின்ற நாதுராம் தெரியுமில, காந்திய கொண்டவன். ஒத்த ரூபா ஒரு மாநிலம் கொடுத்தா வடக்க எவ்வளவு திரும்ப கொடுக்கறாங்க, தெற்க எவ்வளவு திரும்ப கொடுக்கறாங்க? வணக்கம் தோழர்களே. வழக்கம் போல ஆதாரத்தை கையில கொடுத்து நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் வாங்கப்பட்டிருக்கிறாங்க. வசமா சம்பவம் நடந்திருக்கு. நீங்க நிர்மலா அம்மா கிட்ட போய் ஒரு அத்தாச்சி கொடுங்க, ஒரு பதில் சொல்லுங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. அதெல்லாம் என் வேலை இல்லைங்க, நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு கெத்து காட்டுற அம்மா. நம்ம எம்பி வில்சன் இருக்காருல, திமுக எம்பி வில்சன், அவரும் ஒரு கேள்வி கேட்டு அதற்கு எழுத்துப்பூர்வமான பதில் கேட்டிருக்காரு. அவங்களும் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுலதான் இன்னைக்கு சிக்கி சீரழிஞ்சிருக்கிறாங்க நம்ம மம்மி நிர்மலா சீதாராமன். சிக்கி சீரழிஞ்சதுல என்ன பிரச்சனை தெரியுங்களா? ஆதாரப்பூர்வமா சிக்கி இருக்கு இந்த காவி கும்பல். நாம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கும் போது அவ்வளவு பொய் சொன்னாங்க நிர்மலா. மேடையில ஏறி அவ்வளவு பொய் சொன்னாங்க. நீங்க 6 லட்சம் கோடி கொடுத்தீங்க, நாங்க 7 லட்சம் கோடி கொடுத்தோன்ற மாதிரி அடிச்சு விட்டாங்க மேடையில. இன்னைக்கு அம்பலப்பட்டு போய் நிற்கிறது காவி கும்பல். அசிங்கமா நிக்கிறாது. ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே 3 லட்சம் கூட அவங்க கொடுக்கலன்ற உண்மை அவர்கள் கொடுத்த ஆதாரத்தில் வெளிப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன போச்சுன்னா, ஒட்டுமொத்த தென் மாநில முதலமைச்சர்கள் சேர்ந்து சவுத் டாக்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னங்க சவுத் டாக்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னா, நான் உனக்கு வரி கொடுக்கறேன், நீ எனக்கு என்ன கொடுக்கற? நான் உனக்கு லட்சக்கணக்கில் வரி கொடுக்கறேன், நீ எனக்கு கிள்ளி கொடுக்கற. நான் அள்ளி கொடுக்கறேன், நீ எனக்கு கிள்ளி கொடுக்கற. அதனால உன்னை இதுக்கு மேலாம் நாங்க பொறுத்துக்க மாட்டோம், வேடிக்கை பார்க்க மாட்டோம் அப்படின்னு தென் மாநிலங்கள் முழுவதும் யாருக்கு எதிரா? பிஜேபிக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் குண்டர்களுக்கு எதிராக, அவர்களுடைய இத்து போன ஆட்சிக்கு எதிராக ஒட்டுமொத்தமான முதலமைச்சர்கள் திரண்டு சவுத் டாக்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது தென்னிந்திய வரி இயக்கம். நாங்க வரி கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கிறோயா அப்படின்னு. இன்னைக்கு இதாங்க நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம். ஏன் தெரியுமா? காவி கும்பல் சிக்கி போராட வரணெல்லாம் புடனில் அடி வாங்கி முட்டுச்சந்து மூத்தரச்சந்தெல்லாம் நிக்க வச்சு அடிச்சோம்னா அன்னைக்குதான் நமக்கு அப்படி சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு சிக்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதாங்க, தென்னிந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாம் மோடி கவர்மெண்ட் மேல கடுகடன் இருக்கிறாங்க. அதுல குறிப்பா கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நேத்து டெல்லிக்கே போயிட்டாரு. டெல்லி சலோ, டெல்லியை நோக்கி வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்து டெல்லியில போய் நின்னு கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து கடுமையான போராட்டத்தை நேற்று நடத்திட்டு வந்தாரு. திமுக கூட அதுக்கு ஆதரவா நின்னாங்க தமிழ்நாட்டுல. அதோட மட்டும் இல்லாம திமுக தனியா போராட்டம் நடத்தினாங்க. நேற்று நம்ம பேசணும், இப்படி எல்லா பக்கத்திலயும் போராட்டம் நடத்து கொண்டிருக்கிற போது நேத்து கனிமொழி ஒரு வேலையை பார்த்திருக்கிறாங்க. என்னவா? அவங்க ட்விட்டர்ல இவர் பழைய பேசின வீடியோ ஒண்ணு முந்தின நாள் பேசுறோம் இல்லையா, அந்த வீடியோவை போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்கா தெரியுமா? நாங்க இம்புட்டு காசு கொடுக்குறோம், யாரு? நம்ம ஜி மோடி முதலமைச்சரா இருந்த போது குஜராத்ல நாங்க இம்பிட்டு காசு கொடுக்கறோம், நீங்க எம்பிட்டு காசு கொடுக்குறீங்க? நாங்க 60,000 கோடி கொடுக்கறோம், நீங்க ஒண்ணுமே கொடுக்கல, நாங்க என்ன பிச்சை எடுக்கணுமா உங்ககிட்ட அப்படின்னு கேட்டாரு. இதத்தாய நாங்களும் கேட்டோம், 50 காசு நாங்க கொடுக்கறோம், நீ என்ன எங்களுக்கு கொடுக்கற? அவ்வளவு காசு கட்டின மாநிலத்துல ஒரு தண்ணியால பிரச்சனை, வெள்ளத்தால பிரச்சனை, எங்க மக்கள் வீடு இல்லாம வாசல் இல்லாம தெருவுல நிக்கிறாங்கயா அப்படின்னு கேட்டா, நாங்க என்ன ஏடிஎம்மா வச்சிருக்கோம் எடுத்து கொடுக்க? அப்ப உங்க கொப்பை வெட்டு காசாயா வச்சிருக்க? நாங்க கேட்டா கொடுக்க மாட்டேன்றதுக்கு அப்படின்னு நாங்க கேட்போம்ல. அதை எடுத்துட்டு வந்து எங்களுக்கு டியூஷன் எடுத்தாங்க. யாரே? நிர்மலா சீதாராமன். எங்களுக்கு டியூஷன் எடுக்கிறாங்க. எப்படி பேசணும், ஒரு அரசியல்ல என்ன பண்ணணும், ஏன் பணத்தை இப்படி பண்ணேன், ஏன் உள்ள என்ன ஆட்டம், என்ன தீவுரு, என்ன தனா வெட்டு, உங்க உடல் மொழியில உங்க பேச்சுல ஒரு அதிகார தீவிரம் பார்ப்பன தீவிரம் தெரிக்க தெரிக்க பேசுனீங்களே, இப்ப சிக்கி சீரழிஞ்சிருக்கீங்களேம்மா. உங்க கையால கொடுத்ததுல நீங்க சொன்ன அத்தனையும் பொய் நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்க 6 லட்சம் கோடி கொடுத்தீங்கன்னு இருக்கீங்க. நீங்க கொடுத்த கணக்கு பிரகாரம் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே சேர்த்து 3 லட்சத்தை சொல்றதா நீங்க கொடுத்திருக்கீங்க. அப்ப அசையப்பட்டீங்களா? நீங்க சொன்ன பொய் கணக்க நீங்களே அம்பலப்பட்டு போனீங்களா? அதுதான் உண்மை. உண்மை என்றைக்கும் மறைக்க முடியாது. காவி கும்பல் வாய் வலிக்க பொய் பேசலாம்,
ஆனா உண்மை வெளிப்பட்டு போகும். கெட்டிக்காரன் போய் 8 நாளைக்கு தான், அது எம்புடி பெரிய கெட்டிக்காரனா இருந்தாலும் அதுல காவியெல்லாம் மூளையை கழட்டி வீட்டுல வச்சுட்டு வர கும்பல். இது இருக்கா கெட்டிக்காரத்துல இருக்க போது எதையாவது ஏடா கூடமா பேசி அறையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டு பேசி சிக்கி சீரழிவு தான் இதுக்கு பொழப்பு. அதுலதான் இது ஒண்ணு சிக்கிருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, திமுக எம்பி இங்க இருக்கிற கூட்டணி கட்சி எம்பிகளா தெரிக்க விட்டு ஓட விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களே. கேரளால எல்லாம் ஒரு சிபிஎம் எம்பி இருக்காருங்க, அவரெல்லாம் சும்மா தானலா கேக்குறாரு. அவர் என்ன சொல்றதுன்னா, இங்க பாருங்க எங்க ராமரு, நம்ம மகாத்மா காந்தி சொன்ன ராமருங்க, உங்க ராமரு நாது ராம் அப்படின்றாரு. நாது ராம்ல தெரியுமில, காந்திய கொண்டவன். அவ இந்த கும்பலுக்கு நல்லா சரியான அடி அடிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்க உட்காந்துக்கிட்டு அதே மாதிரிதான் தெரிக்க விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களே. எம்பி வில்சன் அவர்கள், அவர் ஒரு வழக்கறிஞர், உங்களுக்கு தெரியும். அவர் அங்க எம்பியா இருக்கிறாரு. எம்பியா இருந்தவரும் ஒரு கேள்வி எழுதி கொடுக்கிறாரு. அவர் கேட்கிறாரு, அம்மா நீங்க சொல்றீங்கல்ல நாங்க வரி பகிர்ந்து கொடுத்துட்டோம், வரி பகிர்ந்து கொடுத்துட்டோன்னு, இப்ப மாநிலங்கள் எவ்வளவு வரி கொடுக்குறாங்க, நீங்க அவங்களுக்கு எவ்வளவு வரிய திரும்ப தர்றீங்க, அவங்களுடைய பங்கா எவ்வளவு பணம் கொடுக்குறீங்க, எனக்கு எழுத்துப்பூர்வமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் தர வேண்டும் என்று பார்லிமெண்ட்ல கோரிக்கை வைக்கிறாரு. பார்லிமெண்ட்ல இது கொடுக்கிறாரு, எழுதி கொடுக்கிறார், கொஸ்டின் எழுதி கொடுக்கிறார். கொடுத்த பிறகு இவருக்கு எழுத்துப்பூர்வமாக இங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட இருந்து எழுத்துப்பூர்வமான தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்குங்க. தென்னிந்தியாவை எப்படி இவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்பதை பேரதிர்ச்சியாக அது வந்திருக்கு. அதுல என்ன தெரியுமா நடந்திருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ரொம்ப குறையா இருக்கு, தென் மாநிலங்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்குங்க. இப்பன்னைக்கே ஒட்டுமொத்த தென் மாநில முதலமைச்சர்களும் 1-2 ஒன்றிய அரசுக்கு எதிராக களத்தில் நிற்கிறாங்க. ஏன்னா நீங்க செஞ்ச அயோக்கியத்தனம் அப்படி. இத ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்காரு, நீங்க வரிய பகிர்றதுலயும் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குங்க. நீங்க ஒரே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜிஎஸ்டின்னு போட்டு உட்காரக்கூடாது, அதை ஆண்டுதோறும் நீங்க ரிவைஸ் பண்ணணும், ஆண்டுதோறும் இந்த கணக்கு மாறும் அப்படின்னு. இதுல எப்படி நீங்க கணக்கீட்டுல தப்பு பண்றீங்க, இந்த தப்பு எப்படி பெரிய அளவுல பணம் கொடுக்கிற மாநிலங்களை பாதிக்குதுன்ற வரைக்கும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜர் பேசியிருக்கிறார். உங்களை அடிச்சு ஓட விட்ட மனுஷன் அவரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க அதிகாரமா பேசிட்டு இருக்கீங்க. இதுல வில்சன் ஒரு சிம்பிள் கணக்கு போடுறாரு, 1 ரூபா ஒரு மாநிலம் கொடுத்தா வடக்க எவ்வளவு திரும்ப கொடுக்கறாங்க, தெற்க எவ்வளவு திரும்ப கொடுக்கறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, தெற்க அப்படின்றது தென் மாநிலங்கள், விந்திய சாத்புரா மலைக்கு தெற்க இருக்கிற மாநிலங்கள். வடக்க உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கொடுக்கறாங்க தெரியுமா, கேரளா தாங்க இங்க இருக்கிற தென் மாநிலங்களை ஹையஸ்டா வாங்குறது, 62 பைசா. 1 ரூபா கொடுத்தாங்கன்னா 62 பைசா வாங்குறாங்க. அடுத்து தெலுங்கானா 40 பைசா, ஆந்திரா 50 பைசா, தமிழ்நாடு 26 பைசா. மொத்தமே தமிழ்நாடு வெறும் 26 பைசா, 30 பைசா கூட கிடையாது. நம்மளை விட கீழே யார் இருக்கா, கர்நாடகா. கர்நாடகா வெறும் 16 பைசாங்க 1 ரூபாய்க்கு. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா, காவிகள் ஆண்டாங்கன்னா காசை கொடுத்துருவாங்கன்னு கிடையாது. காவிகள் தென்னிந்தியாக்குள்ள ஆண்டா காசு கொடுக்க மாட்டான், அவன் வட இந்தியாக்குள்ள இருந்தா மட்டும்தான் காசு கொடுக்குறான். அதையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா 62 ரூபா உச்சபட்சமா வாங்குறது இங்க கேரளா தான், கடைசியா வாங்குறது கர்நாடகா. அதுவும் என்னைக்கு, ஏற்கனவே பல ஆண்டுகளா பிஜேபி ஆட்சியில் இருந்த போதே 16 பைசா 15 பைசா இவ்வளவுதான் கொடுத்துருக்கானுங்க. என்ன இது அயோக்கியத்தனம், இப்ப ஒரு மாநிலத்தை வளர்க்கணும்னு முடிவு பண்ணா எப்படி நார்த்து கூட கொடுக்குறீங்களா, அது மாதிரி இங்க கொடுக்கணும்ல. தமிழ்நாடு 26 பைசா, அது கூட இல்லாம 16 பைசா வச்சிருக்க பாருங்க. அப்ப ஒரு விஷயத்த திட்டமிட்டு இந்த ஒன்றிய அரசு செய்து தென் மாநிலங்களில் மிகப்பெரிய அளவு வரியை குறைத்து இந்த மக்களை ஒடுக்குகிற வேலையை செய்து, வரி குறையா போச்சுன்னா மாநிலங்களுடைய கட்டமைப்பு குறையும், மாநில முன்னேற்றத்திற்கான நிதி ஒதுக்குவது குறையும், மாநில மக்களினுடைய அடிப்படை சுகாதாரம் கல்வி மருத்துவம் இதற்கான மானியங்கள் குறைக்கப்படும், விவசாயத்துக்கு கொடுக்கிற நெல்லு விதை உரம் இந்த மானியம் குறைக்கப்படும். இதுக்காக தான் திட்டமிட்டு பண்றாங்க. இப்ப மானியத்தை குறைச்சா ஏழைங்க சோத்துக்கு வழியில போயிருவாங்க. இப்ப மானியத்தை திட்டமிட்டு ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை குறைச்சிட்டோம்னா அந்த மாநில அரசுக்கு கெட்ட பேர் வரும், அந்த மாநிலம் டவுன் ஆகும், அதன் மூலமா ஐயோன்னு சொல்லி நாம ஆட்சி போயிடலாம். இந்த ஈத்தர வேலையத்தான் காவிகள் செய்கிறார்கள். இதுல நமக்கு மேக்சிமம் 62 இங்க கேரளா, மினிமமா இருக்கிறது 16 கர்நாடகா, 26 பைசாதான் 1 ரூபாய்க்கு. ஆனா வட இந்தியா எவ்வளவு தெரியுமா, உத்தரப்பிரதேசம், யாரு யோகி ஆதித்யநாத் ஆள்ற உத்தரப்பிரதேசம், இந்த ராமருக்கு விளக்கு போடும் போது
அந்த விளக்குல எரிஞ்சு முடிஞ்ச எண்ணெயை தூக்கி குழந்தைங்க பாட்டில் ஊத்திட்டு போனாங்கல்ல, அத்தனை வறுமையில் இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு இவங்க கொடுக்குற பணம் எவ்வளவு தெரியுமா? 1 ரூபா கொடுத்தாங்க உத்தரப்பிரதேசம்னா, 2 ரூபா 2 பைசா கொடுக்கறாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு, 2 ரூபா 2 பைசா. ராஜஸ்தானுக்கு 1 ரூபா 14 பைசா அவங்க 1 ரூபா கொடுத்தாங்கன்னா, இவங்க 1 ரூபாயும் 14 பைசாவும் சேர்த்து கொடுக்கறாங்க. மத்திய பிரதேசம் 1 ரூபா கொடுத்தா 1 ரூபா 70 பைசா கொடுக்கறாங்க. உங்களுக்கு புரியுதா? பிஜேபி ஆளக்கூடிய வட மாநிலங்களுக்கு அவன் தான் கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவான்னு நம்புறானுங்களோ என்னமோ, அந்த மாநிலங்கள் விளங்கவே இல்லை, வளரவே இல்லை. ஆனா அந்த மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகை நம்மை விட 6 மடங்கு 7 மடங்கு கூட. இப்ப நம்ம 26 ரூபான்னா உத்தரப்பிரதேசம் எவ்வளவு வாங்குது? 2 ரூபா 2 பைசா. மத்திய பிரதேசம் எவ்வளவு வாங்குது? 1 ரூபா 70 பைசா. அப்ப பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பணத்தை கொடுக்கறாங்கன்னு. இதுதான் காவியலுடைய சல்லித்தனம். இதற்கு எதிராக தான் நம்ம போராடணும். இதுல இன்னொரு சிம்பிளான கணக்கு என்ன தெரியுங்களா? 5 மாநில தென்னிந்தியாவில் இருக்கிற 5 மாநிலங்கள் சேர்ந்து எவ்வளவு பணம் கொடுக்கறோம் தெரியுமா? 22,26,900 கோடி. ரவுண்டா சொல்றேன், 22,26,900 கோடி. அப்ப 23 லட்சம் கோடினு கொடுக்கறேன், ரவுண்டா சொல்லுவோம்னு வச்சுக்கோ, 23 லட்சம் கோடி. இந்த 5 மாநிலங்களும் 5 ஆண்டுக்கு சேர்த்து ஒன்றிய அரசு கொடுக்கிற வரி பகிர்மானம் எவ்வளவு தெரியுங்களா? கொடுக்கிற வரி எவ்வளவு தெரியுமா? 23 லட்சம். ரவுண்டா போட்டா அவங்க திரும்ப நமக்கு கொடுக்கறது எத்தனை லட்சம் தெரியுமா? 642,200 சில்ற. இப்ப 642,000, 7 லட்சம் கூட 6.5 லட்சம் வச்சுக்கிறோம், 6.5 லட்சம் கோடி நாம கொடுக்கறது 23 லட்சம் கோடி. அவங்க தந்தது 6.5 லட்சம் கோடி எல்லா மாநிலத்தையும் சேர்த்து 5 வருஷத்துக்கு. இதுல என்ன உண்மை தெரியுங்களா? வடக்க பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல 3 லட்சம் கோடிய வாங்கிட்டு 7 லட்சம் கோடி கொடுக்கறாங்க. 3 லட்சம் கோடி வாங்கிட்டு 1.5 மடங்கு கூட கொடுக்கறாங்க, 7 லட்சம் கோடி. ஆனா தமிழ்நாட்டுல 6,674 கோடிய வாங்கிவிட்டு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் 6,674 கோடி வாங்கிட்டு கொடுத்தது 1,58,000 கோடி. இப்ப யோசிங்க, வாங்கினது 6 லட்சம், கொடுத்தது 1.5 லட்சம், 2 மடங்கு வாயில போட்டுருவாங்க. இப்படி நிர்மலா சீதாராமன் கணக்க கையில கொடுத்துட்டு வகையா சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசும் தென்னிந்தியாவில் இருக்கிற மாநிலங்களும் மோடிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசுக்கு எதிராக நீங்க என்னன்னா யோகியமா வேலை பார்த்திருக்கீங்க அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக களத்துல நின்று கேள்வி கேட்கிறவங்களா இன்றைக்கு இருக்கிறாங்க. நிர்மலாமா கதற ஆரம்பிச்சிருப்பாங்க, ஐயோ கையுங்களமா சிக்கிட்டோமேடா, செஞ்சிருவாங்களே அப்படின்னு பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்களாம். மோடிக்கு சொல்லவா வேணும்?